மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு கொசுத்தல்ல அளவுக்கு அதிகமாக இருக்கு எங்க பார்த்தாலும் டெங்கு ஃபீவர் வருது இப்படி மலேரியான்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட்ல நம்ம கிச்சன்லயே இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம ரொம்ப சுலபமாக நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொசுவத்தி வச்சா வீசிங் ப்ராப்ளம் வரும் மூச்சு திணறல் வரும் குழந்தைங்களுக்கு செட்டே ஆகாது இது எல்லாமே இல்லாமல் ரொம்ப சுலபமான முறையில் இப்போ கொசுவை எப்படி கொத்து கொத்தா கொள்வது கொத்து கொத்தா விரட்டுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அலைக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு ஊசி ஒரு வெங்காயம் பூண்டோட தோல் மட்டும்தான் நம்ம எடுக்கணும் பூண்டு தேவைப்படாது எப்பவுமே பூண்டு உரிச்சிங்கன்னா அதோடய தோலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது அது என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்து வச்சிடணும் இது கூட வந்து நூல் எடுத்துக்கலாம் நூல் வந்து நம்ம பூக்கட்டுற நூல் இருந்தால் போதும் கொஞ்சமாக ஒரு ஊசி இது கூடவே ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நார்மலான சைஸ் தான் எடுத்திருக்கேன் அது நல்லா சதை பகுதிகளோடு கட் பண்ணி எடுத்துக்கணும் எதனால் இந்த மாதிரி சதை பகுதி சேர்த்து கட் பண்ணுறோங்கிறத லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம லைட்டாக உரித்து எடுத்துகிட்டு இப்படி சதை பகுதிகள் எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி விடணும் அப்போ தான் அந்த சார் வெளியில் வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் இது மூணு நாள் வரைக்கும் நமக்கு தாங்கும் ஸோ நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ அடுத்ததாக கடுகு எடுத்துக்கலாம் கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா நமக்கு கடுகு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடுகு எண்ணெய் என்கிட்ட இல்லை அதனால் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்து அதை நல்லா நச்சு எடுத்துட்டேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் நல்லா தேங்காய் எண்ணெயாக ஊற்றிக்கணும் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லது கடுகு எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் தேவையில்ல சின்ன சூடம் தான் எடுத்தேன் அதில் ரெண்டு நான் போட்டிருக்கேன் உங்கள் கிட்ட பெரிய சூடம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒன்றே ஒன்று செய்ய போகிறேன் அதுக்காக வந்து இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கடுகு வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி அந்த எண்ணெயோட கலர் லைட்டாக மாறி வரணும் இந்த அளவுக்கு நல்லா பொரியட்டும் கடுகு எண்ணெயாக இருந்தால் நம்ம இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சூடத்தை மட்டும் நம்ம அதில் பிச்சு போட்டு நல்லா நுணுக்கி விட்டுட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது நல்லா சூடாகிருச்சு வெங்காயத்தை பார்த்து போடுங்க கையை சுட்டுக்காதீங்க இப்போ வெங்காயத்தை அங்கங்கே நல்லா குத்தி விட்டுருக்கோம் பாருங்கள் இது எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் அந்த சாரெல்லாம் சேர்ந்து நம்ம ஆயில்லாம் உள்ளே இறங்கி நமக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும் இப்போ எல்லா இடமும் நல்லா படுற அளவு கத்தியால் குத்தி குத்தி அப்படியே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க இதை வந்து நம்ம மூணு நாள் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் மூணு நாள் வரைக்கும் நல்லா தாங்கும் கொசு ஒரு துளி கூட நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க ஒரு கொசு கூட வராது இந்த வாசத்துக்கு வந்து கொசு ஓடியே போயிடும் இப்போ இதை வந்து நம்ம எப்படியுமே எங்கே வைக்கலாம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நூல் எடுத்துக்கலாம் ஊசியில் வந்து நல்ல நூலை கோர்த்து விட்டுட்டு கீழ்பாக்கத்தை வந்து நல்லா நமக்கு முடிச்சு போட்டு கட்டிக்கணும் அந்த வெங்காயம் வந்து மூணு நாள் வரைக்கும் அந்த நூலில் தான் தொங்கிட்டுருக்கும் அப்போ அந்த மூணு நாள் வரைக்கும் வெங்காயம் தாங்கணும் சின்னதாக நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் கீழ்ப்பக்கமாக விழுந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய முடிச்சா போட்டுக்கோங்க இப்போ ஆயில் நல்லா நமக்கு இறங்கிருச்சு வெங்காயத்துக்குள்ளே வெங்காயோட வாசம் வருமானு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட அந்த வெங்காயத்தோட வாசம் நம்ம வீட்டுக்குள்ளே வராது இது கூட சூடம் போட்டிருக்கோம் கடுகு தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறுறதுனால அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே வராது இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம கட்டி தொங்க விடுறதால வீடு ஃபுல்லாக வெங்காயம் வாடை வருமானு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட அந்த வெங்காயத்தோட வாசம் நமக்கு வராது இப்போ இந்த இடையில் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சூடத்தை வச்சு நல்லா அமைக்கி விட்டுறலாம் சூடம் எண்ணெய் இது எல்லாமே நமக்கு டெய்லி வந்து மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து அந்த வெங்காயத்தில் தடவி தடவி விடுங்க இது மாதிரி செய்கிறதால நமக்கு கொஞ்சம் கூட கொசு ஒன்று கூட உள்ளே வராது இந்த வாசத்தை வந்து நான் அது நுகர்ந்தாலே போதும் இந்த வீட்டு பக்கமே வராதுங்க கொசு இதை எப்படி பிட் பண்ணுறதுங்கிறத லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் நான் தரேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேப்பெண்ணை நல்லா நம்ம அடுப்பு கறி இருக்கும்ல அடுப்பு கறியை நல்லா பற்ற வச்சுட்டு அதில் வேப்பெண்ணையை ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி புகை வரும் இந்த புகைக்கு மேலே நீங்கள் நல்லா தோலை வந்து போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வேப்பெண்ணெய் வேண்டாம் வேப்பெண்ணெய் இல்லை அப்படின்னா இதே மாதிரி மத்தியில் நீங்கள் வேப்ப இலையை கூட நீங்கள் இதுக்கு மேலே போட்டுக்கலாம் நான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்திருக்கேன் கெமிக்கல் கம்மியானது தாங்க அதில் அவ்வளோவுக்கு இல்லை ஸோ இதில் வந்து நான் பூண்டு தோலை இந்த மாதிரி போட்டுடுறேன் இந்த பூண்டு தோலோட வாசம் கம்ப்யூட்டர் சாம்பிராணியோடு சேரும் போது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான வாசம் வரும் கொசுவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க அதனால் கொசு ஒரு கொசு கூட வராது இதை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வைக்கணுங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டுல நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் இல்ல இந்த போக எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அலர்ஜி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேப்ப எண்ணெயில ஈவினிங் ஈவினிங் விளக்கியத்துங்க அந்த வாசத்துக்கும் நமக்கு கொசு வராது இந்த வெங்காயத்துல செய்கிறது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது வெங்காயத்தை வந்து நான் டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டேன் ஏன்னா அப்பதான் கொசு வராது ஓரமாகவும் இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து மூணு நாள் வரைக்கும் இப்படியே இருக்குங்க மூணாவது நாள் நம்ம தூக்கி போட்டுணும் இப்போ இந்த புகையை வந்து நம்ம எந்த இடத்துலலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக வந்து இது எங்களோட மீன் தொட்டிங்க பாருங்கள் பார்க்க அழகாக இருக்கா வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருக்கேன் இப்போ வாங்க நான் ரூமில் போயிட்டு கட்டிலுக்கு கீழே வைக்கிறேன் கட்டிலுக்கு கீழே தான் வந்து அதிகமாக கொசு வந்து நிற்கும் நைட்டில் தான் அது வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி கட்டிலுக்கு கீழே வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சுருங்க அப்புறமா நீங்கள் இதை எடுத்துருங்க ரொம்ப நேரம் வச்சுட்டு ரூமை வந்து கூட்டி வச்சிடாதீங்க குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு வந்து அலர்ஜி வரும்ல அதனால் வேண்டாம் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு வேறு எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா பீரோவுக்கு ஓரத்தில் வைக்கலாம் பீரோ ஓரத்தில் எப்போவுமே கொசு வந்து அடைசலாக இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்குதுன்றனால அங்கேனே வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சல்கஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க